டிவைஸ் நாட் கனெக்ஷன் வருது சார். எவ்வளோ நாளாச்சு வாங்கி? இப்போ ஒரு 6 மாசம் தான் சார் இருக்கும். ஓகே, என்ன மொபைல் யூஸ் பண்றீங்க சார்? ஓப்போ சார். அந்த ஓடிஜி எல்லாம் ஆன் பண்ணிருக்கேன் சார், ஆன் பண்ணிட்டு கூட பண்றேன் சார். சரி, அந்த மொபைல்ல இப்போ ஒரு மாசமா யூஸ் பண்ணாம வச்சிருந்தீங்களா அந்த மிஷினை? ஆமா ஆமா சார். அப்ப எங்க வச்சிருந்தீங்க அந்த மிஷினை? இங்க தான் சார், வீட்லயே தான் சார் வச்சிருந்தேன். இல்ல அது ஓகே சார். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மந்தனை பொறுத்த வரைக்கும் யூசேஜ் முடிஞ்சதுன்னா எடுத்து ஒரு பாக்ஸ்குள்ள தான் வைக்கணும். காரணம் என்னன்னா, வெளியே இருந்துச்சுன்னா அந்த கேபிள் என்ன ஆகும் அப்படின்னா, காற்று, ஈரப்பதம் இதெல்லாம் படப்பட ஒரு மாதிரி விரைப்புத்தன்மை ஏற்பட்டுடும். திரும்ப நீங்க எடுத்து அந்த அந்த கேபிள் இப்படி ஒரு முறை மடிச்சீங்கன்னாவே உள்ள வந்து 6 லைன் வருது சார். 6 லைன்ல ஒரு லைன் கட் ஆயிட்டாலும் உங்களுக்கு கேபிள் போயிடும். அதனால வந்து அது அப்படிதான் பாதுகாக்கணும். அதனால மேக்சிமம் பாத்தீங்கன்னா இப்ப வர கேபிள்லாம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு 6 மாசம் 3 மாசம் தான் வருது மந்த்ரா பொறுத்த வரைக்கும். இது நீங்க எங்கிட்ட தான் வாங்கினீங்கிறதுனால எங்களுக்கு அனுப்புங்க, நாங்க கம்பெனிக்கு அனுப்பி உங்களுக்கு கேபிள் மாற்றி தரோம். கேபிளுக்கு வாரண்டி கிடையாது, கேபிளுக்கு வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க, 300 வரைக்கும் பண்ணுவாங்க. குஜராத்துக்கு போய் தான் சார் வரும், 10 டேஸ் வரைக்கும் ஆயிடும். சரியா? போயிடும் போது ஒரு குறிப்பிட்ட போயிடும். அதனால வந்து கூட உங்க மொபைல்ல பழுதா இருக்கலாங்கிறது என்னுடைய கணிப்பு. அதனால வேற ஒரு மொபைல் போட்டு பாருங்க, ஒர்க் ஆகுதான்னு பாருங்க. ஆகலாம் கட்டாயம் எனக்கு அனுப்புங்க, நான் உங்களுக்கு கம்பெனிக்கு அனுப்பி வேலை பார்த்து தரேன். இப்படிப்பட்ட டைம்ல உங்களுக்கு ஏதாவது வேலை நிக்குது அப்படின்னா, நீங்க இதுக்கு மேல வாங்கக்கூடிய நியூவா டிவைஸ் வாங்குற ஐடியா இருந்தா எவாலுவேட் பண்ணிட்டு பிங்கர் பிரிண்ட் வாங்கிக்கீங்க, அது லைஃப் டைம் இந்த கம்ப்ளைண்டே வராது உங்களுக்கு. வரக்கூடிய எல்லா மிஷின்ஸுமே அந்த அந்த ஒரு நிலைமைக்கு தான் ஆளாகும். நீங்க நல்லா பாருங்க, நீங்க வீட்டுக்கே கூட ஒரு ஒயர் வந்து கம்பத்துல இருந்து வரக்கூடிய ஒயர் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் ஆகும்போது காற்று, மழை, வெயில் இது மூணையும் அது சந்திக்கும் போது என்ன ஆகும்னா, ஒரு மாதிரி வெளுத்தாப்புல போய் அதெல்லாம் கட் கட் அப்படி அந்த மேல இருக்கக்கூடிய கோட்டிங், இந்த எலாஸ்டிக் கோட்டிங் வந்து இதாயிடும். அது போலதான் இந்த ஒயர் எல்லாம், இதெல்லாம் மைனூட்டான ஒயர். அதனால எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 3 மந்த் 4 மந்த் நீங்க காற்று போட்டாவே அது வந்து வீக்காயிடுது. முன்னாடி அந்த ஒயர் எல்லாம் 2 வருஷம் யூஸ் பண்ணிருக்காங்க, சும்மா சொல்லக்கூடாது. மந்த்ரா கம்பெனி நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனி தான், அதிகபட்சம் 2 வருஷம் யூஸ் பண்ணிருக்காங்க முன்னாடி அந்த மிஷின் எல்லாம். இப்ப என்னவோ தெரியல, கம்பெனியே ஒரு கேபிள கொடுத்தது, அதுவே ஒரு 3 மாசம் 4 மாசத்துல உங்களுக்கு வர மாதிரி கம்ப்ளைண்ட் தான் வருது. என்ன இருந்தாலும் அப்புறம் முதல்ல ஆரம்பத்துல வாங்குறவங்க வெறும் 2500 ரூபாயில ஒரு மந்த்ரா டிவைஸ் வாங்கி பயன்படுத்தணும்னா, அப்புறம் கம்மி ரேட்ல எல்லா இடிக்கும் ஒர்க் ஆகிற மாதிரி இந்த ஒரு டிவைஸ் தான் இப்போதைக்கு இருக்குது. அதனாலதான் ரெக்கமெண்ட் பண்றோம். பரவாயில்ல, வெற்றிகரமா 6 மாசமா யூஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க அனுப்புங்க பண்ணிக்கலாம். அடுத்து நீங்க ஒர்க் பண்றதா இருந்தா இந்த டிவைஸ் பெட்டரா இருக்கும் என்னுடைய சஜஷன். அதுக்கப்புறம் நீங்க தான் முடிவெடுக்கணும். ஒரு மாசம் வரைக்கும் கூட டைம் எடுத்துக்கும் சரிங்களா? ஏன்னா இது நம்மளாலையும் இங்க வந்து மாத்த முடியும், ஆனா நாம மாத்தினோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, திரும்ப ஒரு 10 நாளிலேயே பழுதாயிருக்கு. 150 ரூபா செலவு பண்ணி நீங்களே ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு கூட மாத்த முடியும், ஆனா 10 நல்ல காரியம் ஆயிடுச்சு.